ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உளுந்தம்பருப்பு வச்சு நம்ம வந்து பாயசம் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கணுங்க. நம்ம உளுந்தம்பருப்பை வந்து வறுக்கணும். நம்ம அதுக்கு வந்து பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 100 உளுந்தம்பருப்பு அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ உளுந்தம்பருப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து விடுங்க. பாருங்கள், லைட் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வறுத்து ரெடி பண்ணும்போது பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சமயத்தில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து லைட்டாக பொரிஞ்சா போதுங்க. இப்போ வந்து ஆற வச்சிருங்க. இது ஆற வச்சு மிக்சியில் வந்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு 2 சுற்று மட்டும் போட்டு எடுத்தால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு பாயசம் நமக்கு எந்த மாதிரி திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் வந்து 2 விசில் வைக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து பலூன் மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முந்திரி பருப்பை வந்து உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இதையும் வந்து நெய்யிலே வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பாயசத்தில் சேர்க்கும்போது பாயசம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாயசம் வந்து 2 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு. நான் பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பாயசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இனிப்பு சேர்த்துடலாங்க. உங்கள்கிட்ட ஜீனி இருந்தால் ஜீனி சேர்த்துக்கோங்க, இல்லை மண்டவெல்லம் இருந்தால் மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி பாவு எடுத்துகிட்டு கூட அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இனிப்பை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் கொதி கொடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். நம்ம தாளித்து வச்சுருக்க எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல், முதிரி பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி மட்டும் கொதிச்சா போதுங்க. நான் வந்து கார்னிஷிங் காட்டி பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டிருக்கேங்க. அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் பாயசத்துக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ரெசிபிங்க.